தாராதிரியிலே விசேஷமாய் கர்த்தருடைய நாம் மாற்றம் ஏற்பட நாம் இந்த வேலையை செபத்தோடு கூட அரசில் இருக்கிறோம். இந்த செபத்தினை உங்களுக்குரிய மொழிய சாரும் அவர்கள் என்பதாக நடந்து வந்து இந்த வேலையை முதலாவது ஜபம் செய்தார்கள். நாம் யாவரும் செபத்திலே ஒருமனப்படுவோம். Amen.
Thank you.
ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக அனுப்பிடமானவர். பர்வதங்கள் தோன்றமுன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் நீரே அனாதியா என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர்கள். நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராசாமம் போலவும் இருக்கிறது. அவர்கள் வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறேன் நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புள்ளிக்கோப்பாய் காலையிலே முளைத்து கூத்து நாளையிலே அறுப்புக்கு உணர்ந்து போவோம். நாங்கள் உங்கள் கோபத்தினால் அழிந்து உங்கள் கலந்து போகிறோம். எங்கள் அர்த்தங்களே முன்பாகவும் எங்கள் நாட்கள் எல்லாம் உங்கள் கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்துக் கொள்வோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷமும் கருத்தின் மீறியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அது நேர்மையானது வருத்தமும் சந்திரமே. அது சீக்கிரமாய் கடலில் போடுவது நாங்களும் பறந்து போடுவோம். உங்கள் கோபத்தின் வலிமையும் நமக்கு பயப்படத்தக்க விதமாய் உங்கள் உக்கரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களே என்னும் அறிவை எங்களுக்கு போதிக்கிறோம். கர்த்தாவே திரும்பி வரும் எதுவரைக்கும் கோபமாயிருக்கு பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கழி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவனே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களுக்கு மகிழ்ச்சியாகும். உமது கிரியை உங்கள் ஊழியக்காரர்களுக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் தெரியும் எளிமை இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களுக்கு உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களுக்கு உறுதிப்படுத்தும். வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக இந்த வேளையில் அன்புக்குரிய அக்கோவி சாமி ஐயாவுக்கு முன்பதாக கண்டு ஜெபம் செய்வார். வல்லமையான கரம் இவரோடு தங்கியிருந்து இவருடைய குடும்பத்தாரோடு தங்கியிருந்து
அவர் விட்ட பணிகளை இவருடைய பிள்ளைகள் செய்து முடிக்கும்படியாக இவர்களை பலப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம்ப்பா. அன்புள்ள தகப்பனே, அவர் ஒரே ஒரு மகனும் ஒரு மகளும் கொடுத்திருக்கிறேன். அந்த மக்கள் யாவரும் உம்முடைய உம்முடைய சார்ந்தைய போது ஜீவிக்கும்படியாக இந்த பட்டணத்தில் அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அவர்களை நீ வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த குடும்பத்தாருக்கு மரணம் என்பது ஒரு பிரிவு, குடும்பத்திற்கு ஒரு இழப்பு தான். மன கவலைகள் சஞ்சலங்கள் தோன்றும் ஆயினும் மறிப்பதும் பின் நியாயத்தின்பரை அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே நாமும் அந்த தேவ வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து இப்படியாக மனிதன் மறித்தாலும் கூட நாம் சஞ்சலப்படாமல் சமாதானத்தோடு அவர்களுக்கு நியாய தீர்ப்பில் தேவன் ஒரு பங்களிப்பார் என்ற விசுவாசத்தோடு இந்த ஆத்மாவின் கையில் நாம் ஒப்புக் கொடுப்போம். அவரோடு அவர் செய்துவிட்ட பணிகளை நாம் பின்தொடர்ந்து செய்யும்படியாக நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை அவர் அளித்து அவர் வாழ்ந்த காலத்தில் நமக்கு அளித்திருக்கிறார். அந்த உந்துதல் மூலம் நாமும் பின் சென்று அவருடைய பணியை தொடர்ந்து செய்ய அவர் நம்மளும் அவருடைய குடும்பத்தாரையும் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் திருவிருந்த எங்கள் தகப்பனே. ஆமென். இந்த வார்த்தையினாலே ஒருவருக்கொருவர் தீர்ச்சிங்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வார்த்தையின் மூலமாக நமக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சொல்ல முடியாது. சென்னையிலிருந்து சகோதரன் அன்புக்குரிய கணத்துக்குரிய ஊழியர் பிரேமராஜ் அவர்கள் நம்முடைய முன்னிலையில் உள்ளார். சிகிச்சை ஐயாவோடு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலங்களாக நல்ல ஒரு சிநேகிதம் உண்டு. அவரோடு அவர் இணைந்து செய்ததான ஆவிக்குரிய காரியங்கள் அநேக மகிமையான காரியங்கள் உண்டு. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளும் இன்றைக்கு அவருடைய 40 வருட சிநேகிதரும் ஆவிக்குரிய சிநேகிதர் மோடு கூட கடந்து வந்து தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்திருக்கிறார். தொடர்ந்து நாம் யாவரும் அந்த வார்த்தைகளை கேட்போம். பிரியமானவர்களே,
நான் தேவனுடைய வார்த்தையாக இந்த காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். மரணம், மரணம் என்கிற ஒரு வார்த்தை யாரும் விரும்பாத, ஏற்றுக்கொள்ளாத ஒரு வார்த்தை. இந்த மரணம் என்பது சாதாரணமாக ஜனங்கள் பயன்படுத்துவதற்கு பயப்படுகிற ஒரு வார்த்தை. சில குடும்பங்கள் சொல்லுவாங்க, என்ன நீ சாவன் பேசுற, மரணம் சொல்ற, ஒரு நல்ல காரியம் வச்சிருக்க இல்லையா, அந்த அபசரம் வச்சு அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சமயத்தில் இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய மரணத்தை குறித்து பேசும்போது அப்போஸ்தலர்கள் பேரு அவரை தனியே அழைத்து இது உமக்கு நேரிடக்கூடாது. இயேசுவோடு இருந்த அவருடைய சீஷன் கூட மரணம் என்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள அதுக்கு சொல்ல அவருக்கு பயம். அவருடைய பிரியமானவர்களே, இந்த மரணத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? குறைந்த பட்டத்தில் இந்த கிறிஸ்துவருக்கு இதை குறித்த ஒரு சந்தேகம் இருந்தது. அவங்க தேவனுடைய பிள்ளைகள் தான், விசுவாசிகள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், சபையாக கூறி வந்த மக்கள் தான். ஆனால் அவர்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. அது என்னன்னா, மரணம் என்பது நிச்சயமானது, அது ஒரு வாக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிர் திருந்தார், அதுல அவங்க சந்தேகம். ஆனா அவங்க என்ன சந்தேகம் அப்படின்னா, இயேசு உயிர் தெரிந்தது உண்மையான் நாங்கள் நம்புறோம், ஆனால் மரித்தோரும் உயிர் தெரிய எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதுல நம்ம கிட்ட தயாராக இல்லை. ஒண்ணு பகுதிய பதினாம் அதிகாரத்துல அப்போஸ்தலர்கள் போறவங்களை பார்த்து சொல்றாங்க, 12வது வசனத்தை வாசி. ஒண்ணு பகுதி 12வது அதிகாரம் 12வது வசனம், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? என்ன கேட்கிறாரு பவுல் அந்த சபையார பார்த்து, கிறிஸ்து மரித்தார் உயிர்த்தெழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? நீங்க சொல்றது தவறு, உங்கள் புரிதல் தவறு. நிச்சயமாக நீங்க காணும், மரித்தால் ஒரு நாளிலே உயிரோடு எழுப்பப்படுவோம். அது அடையாளமாக தான் யார் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து இருக்கிறார் சொல்றாங்க. கேள வாசிங்க, மரித்தோரும் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. ஒரு விஷயம் சொல்றாங்க, நீங்கள் மரித்தோர் உயிர்த்தை நம்பாதிருக்கிற பட்சத்தில் யாரும் எழுந்திருக்கல, கிறிஸ்துவும் எழுந்திருக்க. கிறிஸ்து எழுந்தாருக்கு நம்புவதாகத்தை எது நம்பணும், நம்முடைய உயிர்த்தெழுதலையோ நம்பணும். ஒரு மனிதன் மரித்து அவர் உயிர் தேர வேண்டும், ஆனால் என்ன வேணும், அவருடைய சரீரம் இருக்கணுமே. ஓ, நம்ம செத்து போறோம், அப்படியே சரீரம் இருக்கு, அப்படியே விஷயம் பாதுகாப்பா, இதே மாதிரி பிரிஞ்சல பார்த்து சீக்கிரம்ல. அப்ப ஏசு கிறிஸ்து வந்து அப்புறம் ஒரு நாள் உயிரிழப்பு வாய்ப்பு இருக்குது, ஆனா என்ன பண்ண, சரீரம் தட்டு போயிரு, புதைக்கிறோம், புதைச்சினா இருக்குது, அழுகு, மண்ணோடு மண்ணால மக்கிப்போம். அவர் என்ன கேட்கிறாரு, முதல்ல விதை என்பது என்ன பொருளுங்க, எது விதை?
உயிரோடு இருக்கிற ஒரு செடியில் நோட செடியை புண்ணாலே செத்து போயிடும். அப்புறம் அது இன்னும் நல்லா எடுத்து இன்னும் நல்லா காய வச்சு இன்னும் நல்லா தாக எடுத்து செத்து போன விதைதான் விளக்கம்தான் பண்ணுவாங்க. என்ன நம்பிக்கை இந்த விதை என்ன பண்ணோம் 30-60-100 பணம் கொடுக்கும். எந்த விலை செத்து போன அது உயிர் கிடையாது. செத்து போன விதைய பூமியில விதைத்தால் அது முளைக்கும் என்று நம்புகிறாயே. உடைய விசுவாசம் அப்படியா இருக்கிறது, உடைய நம்பிக்கை அப்படியா இருக்கு. அப்படியானால் மரித்து போன நம்மை நம்ம நிச்சயம் போனால உயிரோட அப்ப என்ன ஆகும்னா இந்த சரீரம் என்ன நம்பும் இல்லை போய் மக்கள் நல்ல வசம் சொல்றாங்க. நீ விதைக்கிற விதை செத்தாருடைய உயிர்ப்பிக்க மாட்டாது. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் வேலி விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறுமையை விதைக்கிறாய். அதற்கு தேவன் சுத்தத்தை புதிய மணியை கொடுக்கிறார். நமக்கு சந்தோஷமான செய்தி தெரியுங்களா, நம்முடைய சரீரம் மாற்றப்படும். வரும்போது மறித்து போன அப்படி சரியெல்லாம் பண்ண ஒரு புதிய மேலியாக இருக்கும். இந்த சரீரத்தில் நிறைய விதமான மெலவன நிறைய வியாதி உட்காந்தீங்கன்னா பொதுவா ஒரு கூட்டத்தில் எப்படி சாப்பிட்டீங்களா கொஞ்சம் சக்கரை என்ன சக்கரை கொஞ்சம் அங்க சரீரத்திலே பல விதமான வியாதியை சுமந்து செல்கிறோம். பல விதமான வியாதிகள் ஆகி கிடையாது. ஆனா நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து அனுப்பும்போது இயேசு கிறிஸ்து வரையில நாம் உயிரோடு எடுக்கப்படும் போது புதிய மேனியை கொடுத்து புதுமை. எப்படி நாம் விதைக்கிற விதை அழுகி என்ன வேறு ஒரு புதிதான ஒரு அழகான ஒரு செடியை கொடுக்குறது போல நம்முடைய சரீரம் என்ன நிச்சயமா பூமியில மாற்றும். இயேசு சொல்லும்போது நமக்கு ஒரு புதிய சத்தை கொடுக்கணும். எல்லாருமே சொல்ல கூட நம்ம உயிர் தந்தை அவர் அடையாளம் கண்டுபிடிக்கும். ஏன்னா வேற சொல்றது யாரும் மனசு தப்பிக்க முடியாது. அன்றையும் ஒரே வைப்பதும் ஒரு சந்திப்பு பேசுவோம்.
நகையும் சதயமான நகமும் சதயமாக இருந்தது அப்பாவும் அம்மா மாட்டாங்க. அப்படி ஒரு நேச்சர் அவங்க யாரோட மிக்ஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பைபிள்ல யாரு பர்ஃபெக்டா இருக்கிறாங்களோ அவங்களுடைய நட்பு. ஏதாவது ஒரு வகையில அன்பான சகோதரன் பிரேமராஜ் அவர்கள் சொல்வது கூட நல்ல நட்பாக இருந்தாலும் அவங்க சில விஷயங்களை லேசா விட்டாக்கு பார்த்தாங்க டக்குனு நெத்தியில சொல்ற மாதிரி அடிச்சிருவாங்க. அது யாருக்குமே பிடிக்காது. ஒரு மகனா எனக்கும் நிறைய வேறுபாடுகள் ஆரம்ப காலத்துல வந்தது. இருக்கிறதால அப்பா நம்ம அவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்களே ஒரு விஷயத்திலே அவங்க பாராட்டு வாங்கிட முடியாது. நான் நல்ல ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைச்சு ஒரு நல்ல படம் வரையிறதா எல்லாரும் சொல்லுவாங்க பென்சில் டிராயிங் பண்ணு. மூணு நாள் உட்கார்ந்து அந்த படத்தை வரைஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷமா அம்மாட்ட பண்ணி காட்டுறேன் சூப்பரா இருக்குப்பா டாடி பண்ணி காட்டுறேன் கொண்டு போய் அப்பாட்ட காட்டுறோன்னு வா எடுத்துட்டு போ சரி பண்ணிக்கோ அப்படின்னு. மூணு நாள் வரைஞ்ச படம் எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்னு வாங்க அப்பாட்ட போகும் பொழுது ஓ சரி பண்ணிட்டு ஒரு உதாசீனம் பண்ணி பேசுவாங்க எனக்கு சுத்தமா இருக்கு தேவையா இருக்கு நம்ம எது அப்பாட்ட போய் காட்டணும். அதை நான் சரி பண்ணிட்டு திரும்பவும் போய் அதை காட்டுவேன். பேசாம போக வேண்டியதானே அப்படின்னு இருக்காரு. திரும்பவும் சரி பண்ணிட்டு போய் காட்டுவேன் திரும்ப எடுத்துவா சரி பண்ணி எடுத்துட்டு வா. சரி பண்ணி எடுத்து எங்க தப்புன்னு தெரிஞ்சாதுன்னு நமக்கு தெரியும். தப்பு எதுன்னு சொல்லி கொடுத்து இதை சரி பண்ணு அப்படின்னு சொன்ன நேச்சர் அப்பாட்ட கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா அது பல வருஷங்களுக்கு நானும் சொல்றது தப்பை சுட்டி காட்டி சரி பண்ணுனா மற்ற இடத்துல இருக்கிற தவற நாம மறந்துடுவோம். சரி பண்ணிட்டு வா போ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்து 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 உங்களோட மூக்குலையா கண்ணுலையா இங்க எல்லா இடத்தையும் பார்த்து பார்த்து அதை திருப்தி படுவதற்கு பழகும். அப்ப இது எதை எனக்கு படிச்சு காட்டுறது அப்படின்னா வேதாமத்திலே மற்றவர்கள் சொல்லிக் கொடுத்ததாக நாம் கேட்டது அல்ல என்ன சொல்லி இருக்கிறது வேதாம். மனுஷன் தேவனுடைய சன்னிதானத்திலே உத்தமனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பகுத்து போதிக்க மனுஷன் தேவனுக்கு முன்பு உண்மதாக உத்தமனாக இருக்க வேண்டும் என்றால் நீ ஜாக்கிரதையாக எப்படி ஜாக்கிரதையாக வேத வசனத்தை பகுத்து போதித்து படப்படாது. அப்பதான் நீங்க வந்து அன்பமிஷ்டா இருக்க முடியும். எப்படி பகுத்து போதிக்கிறது மோசையின் காலம் முற்பிதாக்களின் காலம் கிறிஸ்துவின் காலம். அப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா இதெல்லாம் நீ பார்த்து படைமாலை ஒளி பின்னாட்டு அப்படிங்கிறத அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. இப்பேற்பட்ட ஒரு இந்த பொறுமை ஐசோலேட்டடாக எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையில இருந்தபொழுதும் இந்த நாட்களில் அவர்கள் ஒவ்வொருவராக வீட்டுக்கு வராங்க போறாங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு ஒரு அவசியம் இருந்தாலும் காலையில் அழகரசன் வராரு அவங்க மாமா வராங்க நடுவில் சில ஊழியர்காரர் வராங்க சிலர் நம்முடைய சகோதரர்கள் வராங்க யாரோ பக்கத்து வீட்டுல இருந்து ஆண்டி வருவாங்க அங்க இருந்து ஒவ்வொருத்தரா வந்து பார்க்கும் பொழுது ஆரம்ப காலத்துல அப்பாவுக்கு அது வந்து ஒரு ஒரு சிநேகத்தை கொடுக்கலனாலும் நாளடைவில் அது வந்து அவசியம் அப்படிங்கறத புரிஞ்சு கொண்டாங்க. மனோரம் நம்ம டெய்லி அங்க போவாங்க காலையில் நைட்டு போயிட்டு பாக்கலாம் சொல்லுவாமா நீங்க போங்க போய் பாருங்க போனா அந்த ஊருக்கு திரும்பி கட்ட முடிக்கலாம். ஆனாலும் கண்டினியூஸா போனாங்க. காரணம் என்னன்னா அந்த அவங்கள்ட்ட இருந்த அந்த அன்பு அதை அவங்களை மெதுவா ஐசோலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்களை வந்து அப்படியே கொண்டு வந்து. மூணாவது நம்ம அருமையான அக்னி அபிஷேக கூடிய சகோதரன் ஷாரோன் அவர்கள் அவருக்கு இருக்கிற வேலை யாருக்குமே தெரியாது. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எத்தனையோ பேருக்கு ஒவ்வொருக்கும் பர்சனலாக ஜெபம் பண்ணி அனுப்புறது குடும்பத்தை பார்க்கணும் 3 பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை பார்க்கணும் ஸ்கூலில் கூட்டிக்கணும் வீட்டில் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு குடும்பம் எல்லா வேலையும் முடிச்சு மீட்டிங்லாம் முடிச்சு அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 13 கேரக்டர் வரும். இந்த 13 கேரக்டரை டைப் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 8 செகண்ட் எடுக்கும் அதுக்கு மேலே எடுக்காது.
ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னா 11 கேரக்டர் அடிக்கிறது பற்றி நீங்கள் கேட்கலாம். 11 தானே வரும், ரெண்டு ஸ்பேஸ் இருக்கு, அதுவும் ஒரு கேரக்டர். 13 ஸ்பேஸ் அடிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஆர்ஐபி அப்படின்னு அடித்து ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ வாழ்த்தின ஜனங்களை காட்டிலும் பல இடங்களிலிருந்து யாருமே பிரசனம் கூப்பிடவே இல்லை. வாட்ஸ்அப்ல எல்லா குரூப்லையும் ஏறத்தாழ 1350 உறுப்பினர்கள் என்னுடைய கேள்வி பதில் குரூப்பில் இருக்கிறாங்க. பல நாடுகளிலிருந்து எல்லாருக்கும் சொன்னோம், மற்ற குரூப்புகளுக்கு சொன்னோம், என்ன பிரசனால யாருக்கும் தெரியாது, அப்பாவை எல்லாருக்கும் தெரியும். ஆகவே 2 நாள் டைம் வைக்கணும் அப்படின்னு நான் பிரசனால ஃபீல் பண்ணேன். வழக்கமாக யாரும் இறந்த உடனே வித்தின் 3-4 hours அடக்கம் பண்ணிட்டு இதுல இருந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் அப்பாவை பார்க்கறதுக்கு ஒரு வேலை முறையும் பார்க்காதவங்க வரணும்னு பிரியப்பட்டா அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வரலன்னா அது அவங்களோட இருக்கும், யாரையுமே சொல்லிட்டு போயிடலாம், இல்லை ஸ்கூல் பீஸ்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் அ ஸ்பேஸ் டு தம். அதனால ஒரு நாள் தள்ளி 2nd day 3 மணிக்கு நம்ம வச்சோம். காலையில் 10 மணிக்கு வைக்கணும்னு சொல்லும்பொழுது ஆலோசனையில் பெரியவர்களோடு பேசின பொழுது 3 மணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மணிக்கு வச்சு எல்லா இடங்களிலிருந்து அத்தனை பேரும் அநேக ஜனங்கள் வந்து நேற்றுவரை வந்து பார்த்துட்டு எங்களால் நாளைக்கு இருக்க முடியாது, ஆனால் ஐயா முகத்தை பார்க்கணும் பார்த்துட்டு போகிறோம் இருந்தாங்க. அவர்களை காட்டிலும் புதுக்கோட்டையில் அவங்க பண்ணோம். இன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் அடக்கத்தை புதுக்கோட்டையில் வச்சுருக்கலாமே, திண்டுக்கல்ல வச்சுருக்கலாமே. புதுக்கோட்டையில் அப்பா ஆரம்பிச்ச உள்ளியத்தை கன்னியாகுமரத்தில் அவங்க படிச்சிருக்கிறாங்க. புதுக்கோட்டையில் ஆரம்பிச்சத புதுக்கோட்டையில் சபை ஆரம்பிக்கிறாங்க, நான் கன்னியாகுமரத்தில் ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை அந்த டிஃப்ரென்ஸ் ஏதாவது தேவனுடைய சித்தம் இல்லையோ, முதல் தலைமுறையா அப்பாவுடைய சாத்தா ரட்சிப்புக்குள்ள வந்து அவங்க திருவள்ளிக்கணி பார்த்தசாரதி கோயிலில் புதுசாரி அறிந்தவங்க ரட்சிப்புக்குள்ள வந்து சபை நடத்துறாங்க. அதுக்கடுத்தது அவங்களுடைய மகன், அதாவது என்னுடைய அப்பாவுடைய அப்பா, மூன்றாவது தலைமுறையாக அப்பா இருக்காங்க. அப்போ சமுதாயம் என்று சொல்லணும், அதுக்கடுத்தது 4வது தலைமுறை நான் அதை நடத்திருக்கேன். ஆனால் நான் கன்னியாகுமரத்தில் அதை தொடங்கும் பொழுது எனக்கு ஒரு சின்ன வித்தியாசம் அல்லது என்ன சொல்றது, அந்த ஒரு சமாதானம் என்னோட இல்லாமல் இருந்து அந்த தேவனை எவ்வளவு நேர்த்தியாக மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சில புத்தகம் வந்து எருசலேமில் ஆரம்பிச்சு வந்த முடியும் சுவிசேஷங்கள் சொல்லப்பட்ட புத்தகம் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் கடைசி வார்த்தை ஆமேன் இருக்கும். அப்போ சில நடவடிக்கைகள் ஆமேன் இருக்காரு, உபதேசித்துக் கொண்டிருந்தால் அவ்வளோதான். இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ் தான் அது இருக்கு. எருசலேமில் ஆரம்பித்து ரோமில் முடிகிற அந்த பகுதி பேதலூரில் துவங்கி அப்போஸ்தலர்களில் துவங்கி அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல வந்து முடிகிறது. ஆமென் இல்லாத ஒரு புஸ்தகம் அந்த புஸ்தகம். அதை மற்றவர்கள் மற்றவர்களாகிய புஸ்தகர்களாகிய நாம் அதை எடுத்து கொண்டு போயிருக்கோம். புதுக்கோட்டையில் நான் இல்லாமல் கன்னியாகுமரத்தில் நான் இருப்பதற்கு என்ன எப்படி அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் அது ஆண்டவர் அதை அழகாக பூர்த்தி பண்ணார். கடைசி செல்வன் பேசிட்டு வெளியே போய் போன் பண்றாங்க, மெசேஜ் கொடுத்துட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் போயிட்டு போன் பண்றேன். அப்ப அவருடைய கடைசி ட்ராக் அந்த முடிஞ்சது கன்னியாகுமரி முடிகிறது. பேசுனது தேவனுடைய வார்த்தை அவர்கள் பேசுறது இந்த இடத்துல முடிகிறது. அவங்களுடைய சரீரமும் இந்த இடத்துல நாம் இந்த தேசம் இந்த நாட்டில் இந்த மாவட்டத்தில் நாம் அடக்கப்படுது எங்கே ஆரம்பிச்சது எங்கே முடியுது அப்படிங்கிற பொழுது, ஸோ ஐ எம் டேக்கிங் அப் த டார்ச், அந்த ஒரு பணியை நான் தொடர வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம் என்பதை தெளிவாக என்னால் இந்த நாளில் உணர முடிகிறது. புதுக்கோட்டையிலிருந்தும் சென்னையிலிருந்தும் திண்டுக்கல்லிலிருந்தும் இந்த இன்னைக்கு காலையில் ஒரு அப்படியான ஒரு ஊழியர்
நான் பாம்பேலேருந்து வந்துட்டு இருக்கிறேன், இப்போ மதுரையில் இருக்கிறேன், என்னால் வந்துட முடியுமான்னு தெரியல அப்படின்னு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஃபோன் அட்டன் பண்ண முடியல, யார் வந்திருக்கிறாரா வரலையா எனக்கு தெரியாது. என் ஃபோன் அதனால தான் என்னுடைய இந்த இன்ட்ரொடக்ஷனில் நான் கிட்டத்தட்ட 5 கான்டாக்ட் நம்பர் கொடுத்தேன், அவரோட வந்து எடுக்கிறேன்னு அடுத்தவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போது இந்த பிரயாணங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்க ஒரு தடவையாவது பார்த்துடணும், பார்த்துட்டு போயிடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இவ்வளோ ஒரு முயற்சியில் அநேகர் நீங்கள் வந்து போனதுக்காக என்னுடைய மனமார்ந்த என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நான் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த மிக முக்கியமான ஒரு என்னுடைய ஒரு தோழனாக அல்லது வலதுகரமாக இருந்து செயல்பட்டு என்னுடைய இடத்தை நிரப்பின அருமையான ஊழியர் மதன் அவர்கள், ராசரஸ் மதன் அவர்கள் ஃபோன் பண்ண அடுத்த 3 நிமிஷத்தில் வீட்டில் இருப்பார், அல்லது 3 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். நாங்கள் வந்து இங்கே அவருடைய அந்த அவரை நாங்கள் டிப்ளாய் பண்ணும் பொழுது அவருக்கு நான் சொன்ன வார்த்தை, என்னுடைய மகன் பெண்ணான பிரியோ நீங்கள் என்னுடைய இன்னொரு மகன் இப்படிதான் அவரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ஊழியக்காரன் நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு நாளும் ஒரு பேசுனது கிடையாது. சபையை கூட்டுறதா இருக்கட்டும், வெளியில் வேலை பார்க்குறதா இருக்கட்டும், ஊழியத்துக்கு அப்பாற்பட்டு எல்லா வேலையும் ஒரு குடும்பத்தின் நபராகத்தான் அவர் எல்லா வேலையும் எங்களோட சேர்ந்து செஞ்சார். அப்பாவுக்கு எல்லா விதத்திலும் அப்பா நிறையா அவர் கழிச்சிருக்கார். மதுரை ஹாஸ்பிட்டலில் போய் அவர் அங்கே தங்கியிருந்தார், 3-4 நாள் இருந்தார். நான் அப்பா அவர் சொல்லி அனுப்புறேன், அப்பாவோட இருக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது காக்கிறது. ஏன்னா எனக்கு பயம் அப்பா எதையாவது சொல்லி இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாம் கூட கட்டிட்டு போயிடுவார்கள். ஆனால் அவர் வந்து சொன்னார், இல்லை பிரதர் நான் நிறையா நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன், ஏன்னா அதை கரெக்ட் பண்ணும் பொழுது அதை எடுத்துக்கொள்கிற ஒரு பக்குவம் அவருக்கு இருந்ததுனால அந்த ஒரு ஆதாயம் கிடைச்சது. அருமையான கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் தன்னுடைய கடமையை பெற்றுக்கொள்வதற்கு அருமையான சகோதரர் மதன் அவர்கள் மிக ஒத்தாசையாக அவரிடத்தில் இருந்ததற்காக நான் அவருக்கு என்னுடைய நன்றிகளை சொல்கிறேன். நம்முடைய சபைக்காக ஏறத்தாழ 8.5 சென்ட் நிலம் கல்லறை நாம் வாங்கியிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியாது, 29 வருஷம் நான் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் நான் சம்பளம் வாங்கினாதான் என்னுடைய குடும்பமும் என்னை சார்ந்திருக்கிற சில குடும்பங்களும் அவர்களுக்கு உதவி தொகை கிடைக்கும். என்னுடைய சம்பளம் எங்கனால வேலைக்கு போயிடலாம், எங்கனாலும் எங்கனாலும் படிச்சிடலாம், எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. ஆனால் ஒருவேளை வேலை கிடைக்கிறதுக்கு 3-4 மாதம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த 3-4 மாதம் நான் அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யணுமே சொல்லி நான் பிடிச்சு நிற்பேன். ஒவ்வொருத்தரையும் எல்லாரும் இங்கே வந்து 2 நாள் நிற்பேன், திரும்ப ஒரு வேலைக்கு போயிடும், வேலை எனக்கு வேணும், சம்பளம் வேணும், சம்பளம் வந்தால் தான் நான் அந்த எனக்கு கொடுங்க, நான் கொஞ்சம் கூட கொடுத்து நான் இப்போ என்னுடைய மனைவி அந்த ஆதாரத்தோடு எனக்கு உதவி செய்கிறவர்கள் மற்ற குடும்பத்தை நம்ப நீங்கள் கஞ்சி குடிக்க கூட நீங்கள் சொல்ல முடியாது, அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுக்காகவே நான் ஓடிப்ப வேலைக்கு செய்வேன். அப்படி இருந்த பொழுதும் நம்ம என்னுடைய சம்பாத்தியத்தில் முழுவதுமாக இந்த இடம் வாங்குறதுக்கும் இந்த கட்டடம் கட்டுவதற்கும் எல்லாம் செலவு பண்ணோம். ஆனால் சபை இருக்குன்னு சொன்னால் கல்லறை வேணுமே, கல்லறை இல்லைன்னு சொன்னால் வந்த மக்களுக்கு ஆத்மா பரவதுக்கு போதோ இல்லையோ அவங்க கல்லறை இருக்கா கரெக்டாக படிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தது. அதனால் நிச்சயமாக கல்லறை வாங்கணும்னு சொல்லி நாங்கள் அதை புக் பண்ணோம். அப்போ அதை புக் பண்ணினதில் நான் என்னால் 3 லட்சம் தான் லாஸ்ட்டு 6 மாதத்தில் நான் 3 லட்சம் என்னால் கொடுக்க முடிஞ்சது. பாக்கி அப்பாவுடைய இந்த மெடிக்கல் இருக்கிறதுனால நான் ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தேன். அவர்கிட்ட நான் அதை சொல்லியிருந்தேன், டிசம்பருக்குள்ள நான் அதை கட்டி முடிச்சிடலாம். ஆனால் டிசம்பர் வந்துருச்சு, என்னால் கட்டி முடிக்க முடியலை. ஏன்னா அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் சொல்லணும்னா அப்பா சொன்னாங்க, நீ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, என் கையில் பணம் இருக்கு, நீ எடுத்துக்கோ, நான் வந்து அது எடுக்க எனக்கு தெரியாமல் நம்ம வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க, நாம் செலவு செய்யணும், அப்படி தான் நம்ம வந்து பழகணும், அதை அப்படி தான் இந்த பழகி கொடுத்துருக்குறாங்க. ஒரு பைசாவுக்கு கூட எவனுக்கே தலைமை கிடையாது. அது வந்து வசனத்தை லேசாக மாற்றி சொன்னால் அவங்களுக்கு மாதம் 15,000 ரூபா கொடுக்குறதுக்கு வெள்ளக்காரன் ரெடியாக இருப்பாங்க அப்படியே சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தை
15,000 ரூபாய்க்கு நான் வந்து உனக்கு கையேந்திரத்தோட நான் பீத்திட்டு கொடுத்துருக்கேன். அப்போ அந்த ஒரு தைரியத்தை எங்களுக்கு சின்ன வயசுலதான் கட்டி கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு தைரியத்தை நம்ம அவங்கள்ட்ட நாங்கள் கற்றுக்கிட்டோம். இந்த கலரை பின்னால டிசம்பர்குள்ள நான் முடியல, ஆனா அப்பா தவறிட்டாங்க. அவர்கிட்ட நான் போய் கேட்கணும், அவர் என்ன சொன்னாரு, நோ ப்ராப்ளம், வாங்க பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன பொழுது நான் ஒரு ஒன்றும் இல்லை, நான் ஒரு உண்மையாக சொல்றேன், உங்கள்கிட்டயோ மஸ்கட்ல என்னுடைய சபை மக்கள்கிட்டயோ இந்த நான் லேசாக பகிர்ந்தேன்னா சொல்றதுக்கு வித்தின் 1 ஹவர் எல்லாத்தையும் அவங்க கட்டி முடிச்சிருக்காங்க. நான் இவர்கிட்ட போய் நம்ம இப்போ ஒரு 9:30 எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு, வந்து பாருங்க. இப்போ நம்ம செட்டிக்குளத்தில் இருக்கிற கிறிஸ்டின் சபையார் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த அரேஞ்ச்மெண்ட்டை அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்ன தகவல், 40-50 வருஷமாக எங்களோட நட்புல அவங்க இருக்கிறாங்க, எங்கள் இடத்துல எங்களுடைய சபையில் எங்களுடைய சபை கண்டதுன்னு நாங்கள் அவருக்கு அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன பொழுது இம்மிடியேட்டாக நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். என்னுடைய குடும்பத்தாரும் என்னுடைய அக்காவும் அது ரொம்ப சொன்ன இல்லை தம்பி, நம்ம இடத்துல நான் உங்களுக்கு நான் பாவேன் ஆசை தான், ஆனால் அவங்களுடைய என்னுடைய பிரயாணம் அப்பா கூட இருந்தது காட்டினா அவங்களுடைய பிரயாணம் ஜாஸ்தி, அவங்க கொடுத்த அந்த மதிப்பும் அந்த மரியாதையும் அவங்க சொன்னாங்க, எவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தவானுக்கு எங்களுடைய சபையின் கலரையில் வைப்பது எங்களுக்கு பாக்கியம், தயவுசெய்து அந்த இடத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். நோ ப்ராப்ளம், சந்தோஷமாக நாங்கள் அதை செஞ்சோம், சந்தோஷமாக நாங்கள் அதை எடுத்துக்கிறோம். நிச்சயமாக அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு மேலே நான் இந்த கலரை ரெடி பண்ணோன்னு சொன்னால் நமக்கு அருமையான அந்த இடத்துல தேர்வுகளில் நல்ல ஒரு இடம் நமக்கு இருக்கும். அப்போ சகோதரன் ஊழியக்காரர் சிலர் சொன்னாங்க, இன்னைக்கு காலையில் தான் அவருக்கு நான் சொன்னேன் தேர்வுகளில் எங்களுக்கு நாங்கள் என்னுடைய யாருமாக எழுந்திருந்து நாம் ஜெபிப்போம். ஜெபித்ததற்காக அந்த அந்த இடத்திலிருந்து அருமையான செட்டிக்குளம் சபை ஊழியர்களுடைய கலங்களில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்கள் இதற்கு பின்னரான காரியங்கள் ஜெபங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க அன்பு துறையில் நேர்த்தியான அவர்கள் செய்து நமக்கு உதவி செய்வார். நன்றிகள். நாம் பலப்பட்டிகளே சபையாராக நம்ம கொடுத்துருக்கோம். பெட்டியில் ஏன்னு மாத்திர அப்படின்னு சிலர் கேட்கலாம், பெட்டியை நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோம். பட் பெட்டியை இப்போ இங்கே மாற்றி ஓப்பன் பண்ணுறதை விட ப்ரேயர் முடிச்சதுக்கப்புறம் அதுமாதிரி சகோதரர்கள் இதை மாற்றி இமீடியட்டாக மூடிடுவாங்க. கலரையில் போய் நீங்கள் வந்து அங்கேயும் ரொம்ப தாழ்வாக நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் கிளாஸில் பார்க்குறதோட நீங்கள் விடுங்க, காலம் கொள்ளாததாக இருக்கிறது. அப்பாவுடைய உயிர் தேவனுடைய சமூக இழைப்பாளர் என்று நாம் அறிந்திருக்கோம். செய்யாத ஒரு நேர்த்தியாக தன்னுடைய கொடுக்கப்பட்ட கடமை அவர் முடிஞ்சிருக்காரு. 3 மணிக்கு பிரேயர் ஆரம்பிக்கணும்னு சொன்னதுனால இப்போ 3 மணிக்கு வர ஆரம்பித்த சகோதரர்கள் உழைத்தார்கள் உண்டு. இதை செய்து பண்ணீங்க மடையினுடைய காரியங்கள் பாருங்கள். சூழ்நிலையினால நாம் கொஞ்சம் முன்னதாக நாம் ஆரம்பித்தோம், பட் வர்றவங்க 1 மணிக்காவது வர நிச்சயமாக வருவாங்க, அதனால் ஜாயின் பண்ணுறது அப்படி சரியாக இருக்குன்றதுனால நாம் முன்னதாக செய்திருக்கிறோம். அருமையான பெத்தேல் சபை ஊழியர் சகோதரர் ராஜா அவர்கள் நம்ம அதில் இருக்கிறார்கள். அவர்கள் முன்னதாக வந்து ஒரு ஜபத்தை ஏற்றுக்கொண்டே கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்னதாக நான் கடைசி அதில் ஜபிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அருமையான ஐயா ஜபித்து முன்னதாக
கிருபையும் எனக்கு உள்ளது. வெளிப்பட்ட போது உடைய சார்பிலே லட்சுமியின் அனுபவத்தை கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கை இரண்டு கத்திற்கு மகிமையாக வாழ்க்கை கொண்டு ஏற்ற காலத்திலே அவருடைய பிள்ளைகளை கொடுத்து தண்ணீருடைய பிள்ளைகளையும் பார்க்க முடியாமல் ஒரு முழுமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அறியாதே. அதற்காக ஊழிய பாதைகளும் லட்சிக்கப்பட்டிருந்த அநேகருக்கு ஆண்டுகளுடைய அன்பு சொல்ல சுவிசேஷத்தை அறிவிக்க சத்தியத்தை அறிவிக்க அடியானுக்கு நலம் தந்தி அடியான் திருச்சபைகள் உருவாகவும் ஊழியக்காரர்கள் ஆண்டவரை கத்திற்குள் ஆண்டவரை உருவாக்கி வரவும் கற்று திருப்பி பாராட்டியே அடியானை கொண்டு ஆண்டவர் பாராட்டியே செய்த எல்லா நம்பிக்கைக்காகவும் நான் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரை நாட்டில் அடியான் வியாதிப்பட்ட போதும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கற்று அடியானுக்கு நலம் தந்தி பிள்ளைகள் ஆண்டவரை மிகவும் உற்சாகத்தோடும் மன திருப்தியோடும் ஆண்டவரை அடியானை பராமரிக்க கற்று உதவி செய்தார். நல்ல பராமரிப்பை அடியான் இது உடைய வேலையாக இருந்தது பரிசுத்தப்படுத்தி உடைய இந்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தை கற்று அடியானது கொண்டு நமக்கு நம்பியப்பார் நன்றி தகவலை. ஆனாலும் இந்த நாட்டிலே சரீர பிரகாரமாக அடியான இழந்து தவிக்கிற அருமையான தாய பிள்ளைகளை நாங்கள் நன்றி சிக்கிறோம். எனது தாயினுடைய ஆறுதலுக்காக நாங்கள் சிக்கிறோம். என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்துக் கொள்கிறேன் சொன்ன ஆண்டவர் உங்களுடைய சமாதானத்தினால் அவருடைய இயற்கையை நிரப்பும்படியாய் நாங்கள் திருச்சி கிடைக்கிறோம். உங்கள் இயற்கையை கறந்தாக இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறேன். இவரிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி அடியார் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கட்டியாக பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள் ஆர்வப்பட கட்டப்பட்டார். ஆறுதலில் தேவனாயிருக்கிற கட்டம் மேய்ப்பராய் இருந்து ஒரு குடும்பத்தை நடத்தப்பார் கத்திர மேய்ப்பராய் இருக்கிறார். நான் காட்சியதையே என்று சொன்னேன் சங்கீத காட்டை போல அருமையான சகோதரி பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்காக தங்கள் ஒப்பு கொடுத்து வாழ நிச்சய நாட்களிலே கத்திற்கு சாட்சியாக வழங்க அதை அவர்கள் சென்ற ஊழியத்தை தொடர்ந்து செய்ய கத்திரவர்களுக்கு நிறுவை செய்யும்படியாக பேச்சுக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை குடித்தேன் இது முதல் ஜீவங்களிடம் எனக்காக வைக்கப்படுகிறது சொன்னேன். அதுவரை இந்த வசனத்துப்படி அவருடைய அறிக்கையின்படி அதுவரை அறியாமல் கிறிஸ்துவுக்களாக வாழ்ந்தார். யாருமே ஆண்டவா இயேசு கிறிஸ்துடைய வருகையை கண்டால் பங்கு பெறுவார் அதுவரை உயிர்த்தெடுத்து பங்கு பெற்று நித்திய ஜீவங்களிடத்தை சூடிக்கொண்டு அதனுடைய வந்து பாசத்திலே அதுவரும் ஆளுமை செய்கிற ஒரு பெரிய வாழ்க்கைக்கு தந்திருக்கு அன்னி செலுத்துகிறோம். தொடர் நடைபெறக்கூடிய அதற்காக எல்லா பகுதிகளிலும் தங்களுடைய தயவு கூட குறையான முயற்சிகள் எல்லாவற்றையும் வாழ்க்கையோடு இன்னும் ஒருவர் கூட நான் நன்றி செலுத்துகிறேன் பொழுது அப்போ அவருடைய அந்த கடைசி பிரயாணங்களில் மிக நம்பிக்கையோடு அவரும் எங்களோடு சேர்த்து போராடின மருத்துவர் டாக்டர் அதீஷ் அவர்கள் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்காங்க பறக்கோடில். எல்லா டாக்டர்ஸும் அவங்க சொன்னவரே அப்பா வயசாயிடுச்சு ஒன்லி பெயின் மேனேஜ்மெண்ட் கொடுங்க ரொம்ப சிம்பிளாக அவங்க சொன்னாங்க பெயின் மேனேஜ்மெண்ட் கொடுங்க பார்த்துக்கலாம் இவ்வளோ ஒருத்தர் மாத்திரம்னா இங்கே கொண்டு வாங்க போது நான் பார்த்துக்கிறேன் இவ்வளோ மருந்து இருக்கணும் செய்வோம் நிச்சயமாக அந்த மருத்துவத்தினால தான் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் அவங்களால தள்ளி கொண்டு போக முடிந்தது. ஒரு பர்டிகுலர் கட்டத்தில் அப்பாவுக்கு நாக்கெல்லாம் வந்து பர்சனல் அக்செப்டிங் எதுவுமே குடிக்க முடியல எடுக்க முடியல அவர்ஷன் வந்துருச்சு வேணாம் வேணாம் வேணும் ஒதுக்கிட்டாங்க என்னைக்கு ஒதுக்க ஆரம்பிச்சாங்களோ தென் ஸ்டார்டட் டாமினேட்டிங். இனிமேல் தேவனுடைய அது கிருபை தேவனுடைய சித்தம் நிறைவான ஒரு பிரயாணத்தை அவங்க செஞ்சுருக்கிறாங்க என்னால் சர்டிஃபை பண்ண முடியும். அவ்வளோ சம்பவங்கள் கடைசி நாளிலே நடந்தது அது நான் வந்து ப்ரேயர் மீட்டிங்கில் ஸ்தோத்திர கொடுத்து நான் நிச்சயமாக என்னோட பகிர்ந்து கொள்வேன். அதனால் சந்தோஷமாக அழுகை இல்லாமல் அவங்க வந்து போகும்பொழுது சந்தோஷமாக போனாங்க அதில் நாங்கள் வந்து உறுதியாக இருந்தோம். கல்லறை இருக்கிற இடம் கஸ்தூரி நகர் பீச் ரோட் ஜங்ஷன் பெரிய பெரிய விலை அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கு. நம்ம முடிச்ச கடைசி நான் ஜெபிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு நான் ஜெபிக்கிறேன் அப்படியே உட்காருங்க.
நம்முடைய சகோதரர்கள் பெட்டி எடுத்துட்டு போயிட்டு ஜெபிச்சதுக்கு அப்புறம் அவங்க சகோதரர் பெட்டி எடுத்துட்டு போய் மாத்திட்டு இதே கிளாஸ் பாக்ஸ உள்ள கொண்டு வந்து வச்சிருவாங்க. எல்லாருமா பார்த்துட்டு நீங்க வந்து கடைசி உங்களுடைய ஹோமேஜ் நீங்க கொடுக்கலாம். கல்லறைக்கு வர்றவங்க நீங்க பின்னாடி வரலாம், அல்லது இங்க இருந்து நீங்க இப்படியே போகணும்னு நினைக்கிறவங்க நீங்க போகலாம். நாம கொண்டு ஜெபிப்போம். அதிகமாக நேசிக்கிறேன் பரமத்தே. மகா உன்னதமானவரே உங்களை துதிக்கிறோம் அப்பா. தேவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம், நீர் எங்களுக்கு கொடுத்த காண்பித்த கிருபைகள் ஏராளம். எங்களுடைய வாழ்க்கையில தேவரே உங்களை உண்மை நோக்கி நாங்கள் செபிக்க அப்பா பிதாவே கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகார ஆவியை நீர் எங்களுக்கு கொடுத்து வைராக்கியத்தோடு உம்முடைய வார்த்தையை பற்றிக்கொண்டு உண்மை பறைசாற்றுவதற்கு நீ எங்களை தெரிந்தெடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நான்காவது தலைமுறையாக அடியேன் வார்த்தையை பல நாடுகளுக்கு எடுத்து செல்வதற்கு நீர் அடியனுக்கு கொடுத்த இந்த கிருபை, அருமையான என்னுடைய தகப்பனார் மூன்றாவது தலைமுறையாக ஊழியத்தை துவங்கி அவர் தன்னுடைய பிரயாணத்தை சிவனே செய்து முடிக்க அதோடு நின்று விடாமல் தன்னுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி உம்முடைய கரங்களிலிருந்து சுதந்திரமாய் அவருடைய குடும்பத்திலே பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை ஆண் மகனாக அடியனை பெற்றுக்கொண்ட பொழுது தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்யும்படியாக நான்காவது தலைமுறையை அடியனை ஒரு ஊழியக்காரனாக ஏற்படுத்துவதும் அடியனுடைய மகனாக வெண்டர் அவனும் தேவனுடைய வார்த்தையை பறைசாற்றுவதற்கு அந்த தலைமுறையை தயார்படுத்துவதற்கும் கரெக்ஷன் செய்வதற்கும் டிசிப்ளின் படுத்துவதற்கும் என்னுடைய தகப்பனாருக்கு கொடுத்த அந்த சாகியத்திற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். தேவனே, வாழ்ந்து காண்பித்து இப்படித்தான் ஒரு ஊழியக்காரன் இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா விருப்பங்களுக்கும் வெறுப்புகளுக்கும் எதிர்த்து நின்று தேவனுடைய விசுவாசத்தை தேவனுடைய சத்தியத்தை கரங்களில் பிடித்துக் கொண்டு இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் என்பதை தைரியமாய் பறைசாற்றி தன்னையும் செதுக்கிக் கொண்டு மற்றவர்களையும் செதுக்கிக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அப்பேற்பட்ட ஒரு நாட்களை நாங்கள் காணுவதற்கு ஏற்படுத்த கிருமைக்காக நன்றி தாவுகிறேன். இவருடைய விசுவாசத்தின் நிமித்தமாய் அவருடைய விசுவாசத்தின் நிமித்தமாய் மருத்துவ தொழிலையும் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி என்னுடைய செலவை காட்டிலும் அதிகமாக பணம் சேர்த்தாலே ஒழிய என்னிடத்தில் வருகிற பேஷண்ட்டுகள் சமாதானம் அடைவதில்லை, ஆகவே நான் அதிகமாய் பணம் பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் எனக்கு வருகிறது, அப்படிப்பட்ட தொழில் வேண்டாம் என்று சொன்னேன். அதை மூடி நிறைத்து வைத்து வேண்டாம் என்று சொன்னேன். முழு நேர ஊழியத்தில் முழுவதுமாய் தன்னை கூப்பிடுத்த பொழுது ஒருவேளை ஆகாரத்துக்கும் இல்லாமல் கஷ்டப்பட்டிருந்தாலும் என்னுடைய விசுவாசத்தில் அவை காத்துக்கொள்ள தேவனே இருக்கும் பாராட்டின கிருபைக்காக நன்றி அப்பா. உங்களுக்கு கொடுத்த தேவரீக்கு கொடுத்த நாட்களுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாள் எங்களுடைய வாழ்நாட்களில் உமக்கு நன்றி சொல்கிற ஒரு நாள், அழுகிற நாள் அல்ல, சந்தோஷமாய் சமாதானமாய் நீ கொடுத்த பூரண ஆயுசுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். போராட்டங்கள் வந்து வந்தது, கஷ்டங்கள் வந்தது, வியாதிகள் வந்தது, ஆனாலும் விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள நீ கொடுத்த அப்பாவை கொடுத்த இந்த நாட்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். சாட்சியாய் இருக்கத்தக்காய் தொலை தூரங்களிலிருந்து வந்து ஆறுதல் படுத்தின ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய ஆசீர்வதி அநேக ஊழியக்காரர்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள். அப்பாடியில் அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள், தேவைகளை சந்திப்பிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வைக்கப்பட்டு சென்றிருக்கிற ஒரு உதாரணத்தை எங்களுடைய வாழ்க்கையில ஜனன நாளையை காட்டிலும் மரண வீட்டுக்கு செல்வது நல்லது என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படி இந்த மரண வீட்டில வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் உட்பட இப்பேற்பட்ட ஒரு வைராக்கியத்தை விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ளாய். இவளுக்கு எதிராக இப்பேற்பட்டதான விசுவாசம் கடந்து வந்தாலும் சரீர உபாதைகளின் மூலமாய் வந்தாலும் நாங்கள் அதை எதிர்கொள்ளத்தக்கதாய் வீரர்களுக்கு திருப்பி பாராட்டுகிறார்கள். வைராக்கியத்தை நாங்கள் இந்த நாடிலே கற்றுக்கொள்ள எங்களுடைய சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஆத்மாவோ தேவனத்துக்கு சேர்கிறது என்பதை உணர்ந்து அப்படிப்பட்டதான
ஒரு வைராக்கியத்திலே சத்தியத்தை காத்துக்கொள்ள என்று போறார்கள். கூட அடக்கம் செய்வதற்கு தங்களை தகப்பனே முன் வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர் ஞானச்சேர்க்க சபையாளர்களாக உங்களை காய்ச்சி இருக்கிறோம். இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுடைய கதையை ஒத்துக் கொடுக்கிறோம். இதுவரை நீங்கள் ஆசிரியர்களும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் எல்லாவற்றையும் கத்திரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபத்தை ஏற்றுக்கிறேன். ஜீவனுள்ள தேவன் உட்காரும் செய்து உட்காருங்க. அதுக்கு பார்த்து முடிச்சு வேற கவர் போட்டுருவாங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்து நீங்கள் வந்த வயசு அப்படியே வந்தார் அம்மா. ஐயோ ஐயோ ஐயோ.